வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். இது வரைக்கும் ஒரு 250 இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஒர்க் ஷாப்லையும் கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? ரொம்ப முக்கியமா, நீங்க ஒரு இன்வெஸ்டரா டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன பெனிஃபிட், ரெகுலர்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன பெனிஃபிட், நீங்க எந்த ஸ்கீமை சூஸ் பண்ணணும்? ஐ எம் சதீஷ், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அண்ட் ஆத்தர் ஆஃப் திஸ் புக் கால்ட் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ். இந்த புக் அமேசான் பிளிப்கார்ட்ல இருக்கு, 100 ரூபீஸ் தான், வாங்கி படிங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே பயனுள்ள புக்கா இருக்கும் இது. முதல்ல ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்றத பாத்துக்கலாம். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாவோ, இல்லைனா ஒரு பேங்க் இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாவோ வாங்கினீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 1.25% இருந்து ஒரு 2.5% வரைக்கும் இருக்கும். அதுல ஏதோ ஒரு ரேஞ்ச்ல இருக்கும், நீங்க எந்த ஸ்கீமை சூஸ் பண்றீங்களோ அந்த ஸ்கீமை பொறுத்தது. ஸோ இது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னாக்க, இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு CFO இருப்பாரு, அனலிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இல்லாம டைரக்டாவே அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வசதி தான் பாத்தீங்கன்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அது ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் சேர்த்து இருக்கணும்ன்றதுக்காக தட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். இப்போ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னாக்கா 0.5% இருந்து ஒரு 1.25% வரைக்கும் இருக்கும். நீங்க எந்த ஸ்கீமை சூஸ் பண்றீங்களோ இவ்வளவுதான். டைரக்ட்னா என்ன, ரெகுலர்னா என்ன, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் ஒரு பெரிய வித்தியாசம் டைரக்டுக்கும் ரெகுலருக்கும். இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல ரெகுலர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த ஒரு கேள்விக்கான பதில நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு வயிற்று வலின்னு வச்சுக்கலாம், உங்களோட ப்ரொஃபஷன் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் இல்லை, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டைரக்டா வந்து அந்த வயிற்று வலி எதனால வந்ததுன்னு தெரியாது, அதுக்கு என்ன மருந்துன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியாது, நீங்களா ஒரு கூகுள்ல வந்து ஒரு சொல்யூஷனை பார்த்துட்டு ஒரு மருந்து கடைக்கு போயிட்டு ஒரு 10,000 மருந்து இருக்கு அதுல இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றது எந்த அளவுக்கு ரிஸ்கோ, அதே அளவுக்கு ரிஸ்க் வந்து நீங்க டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் போதும் இருக்குது. ஒரு நீங்க டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா குறிப்பா ஒரு சில குவாலிபிகேஷன் சில இன்வெஸ்டர்ஸுக்கு வேண்டும், அது உங்களுக்கு இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. சிங்கப்பூர் இல்ல மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இது மாதிரியான டைரக்ட் ஸ்கீம்ஸ் ரொம்பவுமே பரிச்சயம். அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, அந்த டைரக்ட் இன்வெஸ்டர் வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ் எழுதி குவாலிஃபை ஆனா மட்டும்தான் அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். எதனாலனாக்கா அதுல நிறைய இந்த ரிஸ்க் அசோசியேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு ஸ்கீம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நம்ம வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும்னாக்கா, நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தேவை இந்த ஸ்கீம்ல இருந்துன்னு இந்த ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக சூஸ் பண்ணணும். நம்பர் 2, நம்ம வந்து என்ன லைஃப் ஸ்டேஜில் இருக்கோம், நமக்கு அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, ரிஸ்க் அப்படைட்னு சொல்லுவாங்க, அதை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கணும். எதனாலனாக்கா ஒரு 25 ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய சிங்கிள் அவருக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படேட்டும், ஒரு 55 ரிட்டையர்மெண்ட்டுக்கு நெருங்கிட்டு இருக்க ஒரு ஒர்க் பண்ணக்கூடியவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ரிஸ்க் அப்படேட்ல. அவர் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம், ஹை அக்ரஸிவ் ஸ்கீம்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் 55 இருக்கவர் அப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் ஹார்ட் ஏர்ன்ட் மணி எல்லாம் ஒரே இடத்துல வைக்கும்போது ரிஸ்க் கம்மியான ஸ்கீமா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ரிஸ்க் அப்படேட்டை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். 3வது ரொம்பவுமே முக்கியமானது, டியூரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு காலம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு 3 விஷயத்தை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ஸ்கீம் ரெக்கமெண்டேஷன் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு டைரக்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்க அந்த 3 விஷயத்த ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள தெளிவா தீர்மானிக்கணும். அதுக்கப்புறமா டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்கனாக்க, சில வெப்சைட்ஸ் இருக்கு, எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கு, கிறிஸில் இருக்கு, மணி கண்ட்ரோல் இருக்கு, வேல்யூ ரிசர்ச் இருக்கு, மார்னிங் ஸ்டார் இருக்கு, இந்த மாதிரியான வெப்சைட்ல போயிட்டு ஹை பெர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸ் இல்ல பெஸ்ட் ரேட்டட் ஸ்கீம்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்
கிட்ட இருந்து வாங்கிடலாம் டைரக்ட் ஸ்கீம்ஸ். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ரிஸ்க்னாக்க, அவங்க பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் அதுல காமிச்சிருப்பாங்க. ஒரு கேட்டகரியோ ஒரு ஸ்கீமோ ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஸ்கீமை நீங்க வாங்கணும். எதனாலனாக்க, இப்ப நீங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த காரை ஓட்டிட்டு போகும்போது அந்த ரியர் வியூ மிரர் வந்து பின்னாடி யாராவது வராங்களா, அபாயம் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் தவிர்த்து 60% 70% உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வந்து அந்த விண்ட்ஷீல்டுல முன் நோக்கி இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ஸ்கீமை சூஸ் பண்றீங்க, தீமேட்டிக் ஸ்கீமா இருக்கலாம், ஐடி ஓரியன்டா இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டா இருக்கலாம், ஃபினான்சியல் சர்வீசஸா இருக்கலாம், இல்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, ஃபிளெக்ஸி, மிட், ஸ்மால், லார்ஜ், ஹைபிரிட்னு. இது எல்லா கேட்டகரிக்குமே நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு, அதை நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணனீங்களா? அதை ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுவுமே ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னாக்க, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ 2017 எடுத்துக்கோங்க, அந்த இயர்ல நீங்க ஸ்மால் கேப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு 100% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் ஒரே வருஷத்துல. ஸோ நிறைய டைரக்ட் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஒரு 100% அப்படின்றத பார்த்துட்டு 2018லயோ 2019லயோ இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா 2018-19 ஸ்மால் கேப் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு. எதனாலனாக்கா, ஒரே வருஷத்துல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்தது இன் எக்ஸஸ் ஆஃப் 100%ன்றதுனால நிறைய டைரக்ட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, வெளியேறிட்டாங்க ஸ்கீமை வந்து லாஸ்ட்ல புக் பண்ணிட்டு. அது ரொம்ப ஒரு தவறான அப்ரோச். அது இந்த ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டுங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது. நீங்க ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா, எப்போ நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணாலும் 5 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்க லாசஸ் கூட ஆவரேஜ் அவுட் ஆயிடும். நீங்க 2017 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 21 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க நிச்சயமா நீங்க ப்ராஃபிட்டை தான் பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டோட ஆலோசனை ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன், நீங்க வந்து டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல ரெகுலர் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா, நீங்க ஒரு சீசன்டு இன்வெஸ்டர், ஒரு 20-25 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பங்கு சந்தையில ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னாக்கா, நீங்க வந்து அந்த 8000 ஸ்கீம்ல இருந்து உங்களுக்கு சூட்டபிளான ஸ்கீம் எதுன்னு உங்களுக்கு தெரியுன்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கிற பட்சத்துல நீங்க டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நான் வந்து என்னோட ப்ரொஃபஷன் வேற, ஐ எம் அ ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர், இல்ல ஐ எம் அ நார்மல் இன்வெஸ்டர், என்னோட ப்ரொஃபஷன் வேற, ஐ வாண்டட் டு டேக் அன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கன்சல்டன்ஸ் அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு கோ வித் ரெகுலர் ஃபண்ட்ஸ். ஏன்னா இந்த ஒரு 0.75%-1% தான் வித்தியாசம் இருக்க போகுது ரெகுலருக்கும் டைரக்டுக்கும். அதுக்காக நீங்க வந்து உங்களோட ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எதனாலனாக்கா, இன்வெஸ்ட் பண்ணும்போது அசட் அலோகேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், டைவர்சிபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், உங்க ரிஸ்க் அப்பட்டேட், உங்க டியூரேஷனை பொறுத்து 8000 மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளான ஹை பெர்ஃபார்மிங் பெஸ்ட் ஸ்கீம்ஸ்னு கன்சல்டன்ட் மூலமா வாங்கும்போது உங்க போர்ட்ஃபோலியோ ஓவரால் ரிட்டர்ன் நிச்சயமா அந்த ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க மினிமம் 6-8% அதிகமா இருக்கும். ஸோ சீசன்ட் இன்வெஸ்டர்னா டைரக்ட் போங்க, பிகினர் நார்மல் இன்வெஸ்டர், என்னோட ப்ரொஃபஷன் வேற, எனக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் எடுத்துங்க. அந்த எக்ஸ்பர்ட் உங்களுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாரு. ஐ எம் சதீஷ், ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். இந்த வீடியோ மூலமா நீங்க கண்டிப்பா டைரக்ட்ல போகணுமா இல்ல ரெகுலர்ல போகணுமா தீர்மானிச்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க ரெகுலர்ல போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இதே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் ஒன்று இருக்கு, ஆப்போட லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல என் கூட கனெக்ட் பண்ணணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கனெக்ட் வித் மீ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட ஃப்ரீ லிங்க், அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு, நீங்க அதை சூஸ் பண்ணும்போது என்னோட குரூப்ல இணைஞ்சிருவீங்க. அதுல நிறைய ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை ஷேர் பண்ணிகிட்டே இருக்க, பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனாலன்னா நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் இன்சைட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுல நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.